நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில கருத்தரிக்க கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். ப்ரூஸ்லி இந்தியாவோட ப்ரூஸ்லின்னு தாராளமா 100% அடிச்சு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு உடம்பு மெயின்டைன் பண்ணுவீங்க. 5000 பைட்டக்கு 3000 தண்டால் அடிப்பேன். இப்போ ப்ரூஸ்லி அவர்கள் என்ன செய்றாங்க? நான் வந்து கண்டினியூவா 87 நாள் பார்த்தேன். அப்பா தொடர்ந்து நான் வந்து நைட் 2 மணிக்கு ப்ராக்டிஸ் போவேன். சிலம்பத்தில் 4 வாட்டி ஸ்டேட் போஸ் வந்தேன். என்னை தொடக்கூட முடியாது. ஷார்ட் கேமரானு குதிச்சிட்டேன். வைக்கல் போடல. இந்த கை இப்படி திரும்பிடுச்சு பார்த்துங்க. திரும்பி தொங்கிடுச்சு. ட்ரெயின் இப்படி போகும்போது கிராஸ் பண்ணுற மாதிரி அவர் 2 போட்டு ஒரு ஷார்ட்டு ட்ரெயினை அடிச்சு தூக்கிட்டாங்க. நீங்கள் சொன்னால் நம்ம உடனே முள்ளு பிடுங்குறதுக்கு மட்டும் 6 மாதம் ஆச்சு. 6 மாதமா? கேமராமேன் கேட்குறாரு, யாருக்கும் ரத்தம் ஒரு யாருக்கு நீ பாருங்க. இல்லை இல்லை யாருக்கும் இல்லை அப்படின்னு ஷார்ட் முடிச்சு தான் வெளியே வரமான தெரிஞ்சு எனக்கு கால் குத்தி அந்த போச்சு. நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் உண்மையாக இறங்கி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்க. இளையதளபதி விஜய் எண்ட் ஆஃப் தி டே வரும்போது ஓகே டூப் கரெக்டாக பண்ணிட்டாரா ஹீரோ கூப்பிடுங்கப்பான்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க சார் நீங்கள்? சூப்பர், சூப்பராக இருக்கு. ஓகே சார். ஸோ தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 50 நூற்றாண்டு கடக்க போகிறீங்க, 47 வருடங்கள். ஸோ சினிமா உங்களுக்கு அதிகமாக கொடுத்த விஷயம் என்னென்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி நல்லவங்க, ப்ரெஸ்ஸு, நல்ல நண்பர்கள், நிறையா நடிகர் நடிகர், நிறையா டைரக்டர், நிறையா தயாரிப்பாளர், எல்லாம் இல்லாமல் அன்போடு வைக்கிற அனைத்து தமிழ் மக்கள், சொந்தக்காரவங்க, இதெல்லாமே வந்து எனக்கு அன்பு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க சினிமாவுக்கு வந்ததுனால. இல்லை சினிமாவுக்கு வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா எங்கள் ஊருக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ 2020 கலைமாமணி விருது அறிவிச்சிருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட சொல்லாமே, ஸோ இந்த விருது ஒரு தாமதமாக தான் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போன்ற விருதுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, என்ன தாமதமாக வந்திருக்கு தாமதமாக வந்திருக்கு. இல்லை நாங்கள் நினச்சிருந்த ஒரு 80 வாங்கிட்டு இருப்பார் ஆல்ரெடி. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எனக்கு ஆமாம், இல்லை எனக்கு உண்மையில் எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து தாமதம் தாமதம்னு சொன்னாங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி அது வர்ற மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்துச்சு, அப்புறம் வரல. அது ஓகே. நானும் அப்போ வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். என்ன வேண்டாம்னு நினச்சேன்னா கலைமாமணி வாங்கிட்டு அதோட சினிமாவில் வந்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு யாரோ சொன்னாங்க. ஸோ வயசாகிடுச்சின்னு ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தனால சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா 5 கோல்டு மெடல் வாங்கிட்டேன் கவர்மெண்டில், சிறந்த ஸ்டண்ட் அப்படின்னு. இருந்தால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி தாமதமாக வந்தாலும் இப்போ வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ 1000+ படங்கள் என்னைக்காச்சும் ஜாகுவார் தங்கம் அவர்கள் ஒரு சலிப்பு அடைஞ்சிருக்காரா? கிடையவே கிடையாது. ஏன்னா தூக்கத்தில் கூட எனக்கு வந்து சண்டை அப்படிங்கிறதா இருக்கும். நீங்கள் கூட சொன்னீங்க என்ன இளமையாக இருக்குன்னு காரணம் கேட்டீங்க. அதுக்கு ஒரே காரணம் நான் வந்து இந்த காரணம் தான். எனக்கு சண்டைங்கிறது அவ்வளோ ஆசை, வெறி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு இருக்கிறனால தான் நான் வந்து அதை என்ன ரசிக்கிறேன். சலிப்படைஞ்சதே எனக்கு கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரே நாளில் ஒரே தடவையில் 33 டே நைட் ஷூட்டிங் பண்ணேன். அப்பா அப்போ கொஞ்சம் நினச்சேன் என்னடாது ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைக்கலையே, ஆனால் வெறுக்கலை. ஏன்னா அது நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். அப்போ வந்து 33 யாருமே பண்ண முடியாது. ஏன்னா என்ன தூக்கம்னா நான் காரில் போய் ஸ்பாட்டுக்கு போகிறது நேரம் தான் தூக்கம். அதான் எனக்கு தூக்கம் வராது. அடுத்து என்ன பண்ணணும்னு நினைப்பேன். அதே மாதிரி ஒரு வாட்டி ஹைதராபாத்து தமிழ்நாடு, இங்கே வந்து நைட் ஷூட்டிங்கு, அங்கே வந்து காலையில் ஷூட்டிங்கு. 6 மணி ஃப்ளைட்டு போயிட்டு வருவேன். அந்த ஏர்போர்ட்டில் கேட்டாங்க வெறும் பேண்ட் ஷர்ட் போட்டோன்னு யாருங்கன்னு நிறுத்திட்டாங்க. அப்போ கரெக்டாக வந்து மீனா மேடம் வந்து மாஸ்டர்னு சொன்னோன்னே அவங்க நீங்கள் ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இல்லைன்னா என்ன டெய்லி போயிட்டு வரேன், காலையில் ஒன்றும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும், இப்படியே தான் பேண்ட் ஷர்ட் தான் போட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி சலிப்படைஞ்சதே கிடையாது, சலிக்கவும் மாட்டேன். ஏன்னா சினிமாங்கிறது மிகப்பெரிய கடல், அதில் நீந்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு. சார் உங்களோட ஃபோட்டோவை பார்த்துருந்தோம், ப்ரூஸ்லி இந்தியாவோட ப்ரூஸ்லின்னு தாராளமாக 100% அடிச்சு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு உடம்பு மெயின்டைன் பண்ணிருந்தீங்க. ஸோ அந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒரு திரும்பி பார்க்கலன்ற மாதிரி அதை நினைவு கூறினா எப்படி மெயின்டைன் பண்ணீங்க இந்த ஒரு 6-pack இருக்கட்டும் அவ்வளோ கனக்கச்சிதமான ஒரு உடம்பு? சார் புரட்சி தலைவரே அதை சொன்னார், நீ இந்தியன் ப்ரூஸ்லி அப்படின்னாரு. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னது அது திருப்பி அது கிளறி விட்டீங்க, நீங்கள் அந்த வார்த்தையை கிளறி விட்டீங்க. அவர் சொன்னார் நீ இந்தியன் ப்ரூஸ். அந்த ஃபோட்டோவே அவர் தான் வச்சிருந்தார். ஓகே. அவர் வீட்டில் தான் வச்சிருந்தார். எனக்கு ஒரே போட்டோ தான் வச்சிருந்தேன், அதை வாங்கிட்டு போயிட்டார். பிரமிப்பாக இருக்குது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது. ஆமாம். என்னென்னா சார், 5000 பைட்டாக்கு 3000 தண்டால் அடிப்பேன் டெய்லி. அப்பா அது நான் சொல்கிறேன்ல, அதை வந்து கஷ்டப்பட்டு நான் பண்ணல, இஷ்டப்பட்டு பண்ணேன். நான் வந்து நைட் 2 ப்ராக்டிஸ் போவேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, நீங்கள் சொன்னீங்களா உடம்பு எப்படி எவ்வளோ கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க, இந்தியன் ப்ரூஸ்லி மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் வந்து அந்த மாதிரி ப்ரூஸ்லிங்கிறதெல்லாம் நினைக்கல. நான் தொட்டேன கீழே விழுந்துடணும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்தியன் ப்ரூஸ்லி அதை சொல்கிறாங்களே, ஸோ அவருக்குன்னு ஒரு தனி சிக்னேச்சர் இருக்கும், அந்த 1-hand பஞ்சு 1-finger பஞ்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஜாகுவார் தங்கம் சார் உங்களோட சிக்னேச்சர் விஷயம்னா என்ன சார்? அந்த டைமில் உங்களை பார்த்தாவே ஜாகுவார் சார் வராருனாவே இந்த விஷயம் இவர்கிட்ட தனித்துவமாக இருக்கும், யாருமே தொட முடியாதுயா அந்த மாதிரி மரம்? என்ன வந்து சிலம்பத்தில் யாருமே தொட முடியல. நான் திருச்சியில் தான் இருந்தேன். சிலம்பத்தில் 4 வாட்டி ஸ்டேட் போஸ் வந்தேன். என்ன தொடக்கூட முடியாது.
இப்போ ஒரு காலகட்டத்தில் சண்டை படங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருந்தாங்க. படம் முழுக்க ஒரு 20 சண்டை வச்சா கூட அதை பார்த்து கைத்தட்டி விசிலடிச்சு ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ரெண்டு சண்டைகள் வைங்க, அதுவும் ரொம்ப ரியாலிட்டியாக வைங்கன்ற மாதிரி மொத்தமே மாறி இருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான் தானே சார், சும்மானா அடிச்சுட்டு இருந்தால் யார் பார்ப்பா? இப்போ நீங்கள் கூட சும்மா ரோட்டில் போகிறோம் அடிச்சா உங்களை பைத்தியக்காரன் சொல்லுவான். இதே உங்கள் லவர் கூட போகும்போது உங்கள் லவரை ஒருத்தன் தொட்டான அடிச்சா அடுறா அப்படிமா மக்கள். அது அம்மா ஒருத்தன் பேசினாலே அடுறாம்மா தேட்டர்லேருந்து எஞ்சி வந்து ஸ்க்ரீனை கிழிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருந்தால் தான் அது வந்து ஏற்படும். சும்மானா அடிச்சுக்கிட்டு இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க. 20 50 சண்டை இருந்தால் கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ புரூஸ்லி அவர்கள் என்டர்டாகலாம் நான்லாம் வந்து கண்டினியூவாக 87 நாள் பார்த்தேன் தொடர்ந்து. ஏன்னா அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு, அவரோட ஸ்டைலு, அந்த அந்த சவுண்டு, அந்த அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலாக இருந்தது. அப்போல்லாம் நானும் அப்படி தான் உடம்பு வச்சுருக்கேன். அதனால தான் என்ன அங்கே திருச்சியில் ஃபுல்லாக சொல்லுவாங்க புரூஸில் என் ஃபோட்டோ அந்த நீங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம் எல்லாத்துலேயும் வந்து ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோக்காரங்க இன்னும் வச்சுருக்காங்க அந்த என் ஃபோட்டோவை. வேடையில் போகும்போது கூட பார்த்தேன். ஸோ அது மாதிரி அதான் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சார். இப்போது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டண்ட் துறை தான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு துறைன்னு சொல்லலாம். அதுவும் அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே ரியலாக பண்ணியிருப்பீங்க. ஸோ பல பேர்கிட்ட கேட்குற கேள்வி தான், உங்களோட வீரத்திறமைகள் மறக்க முடியாத விஷயங்கள், இல்லை பல நேரங்களில் சொல்லுவாங்களே கொஞ்சம் மயிரழையில் உயிர் தப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க, அது உங்களால் மறக்க முடியாத விஷயம் நினைவு கூற முடியுமா? கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிறது தான் எங்கள் தொழில் பார்த்துங்க. அப்புறம் வஜ்ரம் விஷயம்னு ஒரு கன்னட படம், அதில் வந்து சங்கர் நாக்குங்கிற ஹீரோவுக்கு வேற ஒருத்தர் ஒரு டூப் போடுறாரு, மேலேருந்து இப்போ குதிக்க மாட்டேங்கிறாரு, குதிக்கணும் கீழே குதி. அப்போலாம் நீங்கள் சொன்ன மாதிரி வைக்கே போட்டு மேலே ஒரு துணி மூடி வச்சுருப்பாங்க. ஓகே, எங்கே வைக்கிறதுக்குலாம் நமக்கு தெரியாது, போடுறவங்க மட்டும்தான் தெரியும், நமக்கு ஏதோ விடுவோம் அப்படி. அவர் மேலே ஏறிட்டோடனே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி நின்றுருக்காரு. இங்கே ஷார்ட் கேமரா சொல்லியாச்சும் ஆக்ஷன் சொல்லியாச்சும் வரமாட்டேங்கிறாரு. இப்போ நான் கேட்டேன், நான் அடுத்த நாள் காலில் இங்கே ரஜினி சார் ஒரு ஷூட்டிங் சென்னையில், அதனால் நம்ம என்ன பண்ணோம் சரி நம்ம போய் குளிச்சிடலான்ட்டு மாஸ்டர்ட்ட கேட்டேன், நான் வரேன் அப்படின்னா சரி இப்போ அப்படின்னாரு. நான் போயினப்போ தான் தெரிஞ்சு அது 40,000 ஏக்கர் காடு, நடுவில் பில்டிங்கு, அந்த காற்று அடிக்குதுல, நம்ம இப்படி குளிச்சு அங்கே விழுந்துருவோம் போட்டுது. ஓகே, வேறு கண்ணுக்கு வேறு தெரியல, கேமரா அடி வேறு அது இருக்கும் ஒரு ஒரு 70-80 இருக்கும், 80 இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஏன்னா 10 அடியிலேருந்து விழுந்தாலே செத்து போயிடறானுங்க. என்னென்னா நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேகமாக வந்தாலும் சரி கரையில் வந்து எப்படி வச்சு தப்பிக்கணுங்கிறது தெரியும். ஸோ அதனால் ஓகே நான் வரேன், ஷார்ட் கேமரானு குதிச்சிட்டேன். என்னென்னா நான் கை ஒன்று இடத்துல ஒன்றுமே இல்லை, தர வைக்கல் போடல, இந்த கைக்கு ஒன்றும் இல்லை, இந்த கை வந்து இந்த கை இப்படி திரும்பிடுச்சு பார்த்துங்க, திரும்பி தொங்கிடுச்சு எல்லாம் ஊன்னாங்க. அவ்வளோதான், எனக்கு அப்போலாம் கல்யாணம்லாம் ஆகலை, சாப்பிடலாம் முடியாது, இதில் இலையை வச்சு இப்படி தான் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் அர்ஜுன் சாருக்கு ஒரு படம் டூ போட்டு இந்த கால் உடஞ்சிச்சு, அது வந்து ஒரு ஒரு வருஷம் எழுதிருக்கே இல்லை. எல்லாத்த விட மேலே நம்ம சோபன் பாபா அவர்கள் தெலுங்கு விட ஹீரோ, அவருக்கு வந்து ட்ரெயின் இப்படி போகும்போது கிராஸ் பண்ணுற மாதிரி அவர் டூ போட்டு ஒரு ஷாட்டு, ட்ரெயின் அடிச்சு தூக்கிட்டாங்க. சும்மா 100 அடிக்கு மேலே ஒரு முள்ளுக்குள்ளே போய் விழுந்தேன், அப்போ தான் செத்துட்டேன்னு சொன்னாங்க. பயம் இருக்காது சார், இப்போ ட்ரெயின் வருது எப்படி உங்களை முன்னாடி போக முடியுது? இல்லை சார், அது வந்து நாங்கள் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா புலி என்ன யானை கூட சண்டை போடுவோம், அந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் என்ன சூழ்நிலைன்னா ஒரு டிரைவர் கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டார். ஓகே, எடுத்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆகி தட்டிடுச்சு, ஆனால் எல்லாம் இறந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்படியே படுத்திருந்தேன், கண்ணை மட்டும் மூடிக்கிட்டேன், வேறு கல் முள் அங்கே எங்கே நீங்கள் சொன்னால் நம்ம உடனே முள் பிடுங்குறதுக்கு மட்டும் 6 மாதம் ஆச்சு. 6 மாதமா? புண்ணு பிடுங்கி 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 அதை வலி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு 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 பிடுங்கி பிடுங்கி 6 மாதம் ஆச்சு. இருந்தாலும் உள்ளே இறங்கிட்டு இருக்கு, அவ்வளோ முள் இறங்கிடுச்சுடா, வாடி போய் விழுந்தா அப்படி இருக்கும் முள் காட்டுக்குள்ளே, அதான் ஒரு இதுக்குள்ளே அது பெரிய ஆக்சிடென்ட். இப்படி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்டு நினச்சா இன்னொரு பாட்டி ஒரு பாட்டி ஒரு படம் நாசர் பிரபு சார் படம் ஃபைட் பண்ணும்போது தூக்கி டோபி ஷாட் அடிக்கணும், நான் அந்த குஸ்திலாம் செய்யலாம், டோபி ஷாட் ஈஸியாக வந்துடுவேன், நான் வந்தேன் தண்ணிக்குள்ளே, தண்ணிக்குள்ளே ஒரு கல் இருந்திருக்கு, இந்த உள்ளங்கால் இருக்குல்ல, உள்ளங்கால் கெண்டா இது குதிங்கால் இருக்குல்ல, குதிங்கால் குத்தி அந்த பக்கம் வந்திருக்கு, தண்ணியில் ஈரம் பொத்த போதே கால் இருந்தாலும் உடனே வந்துச்சு. ஆனால் தண்ணி யாருக்கும் வலிக்கல, ஆனால் ரத்தம் போகுது. கேமராமேன் கேட்குறாரு, யாருக்கும் ரத்தம் வருது போல, யாருக்கும் நீ பாருங்கள், இல்லை இல்லை யாருக்கும் இல்லை அப்படின்னா ஷார்ட் முடிச்சு தான் வெளியே வரமாதிரி தெரியுது, எனக்கு கால் குத்தி அந்த பக்கம் வந்துச்சு. பொள்ளாச்சிலேருந்து 40 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வரக்கு அந்த வில்லேஜ்லேருந்து வர்றதுக்கு 40 கிலோமீட்டர் ரத்தம் நிற்கிறதுக்காக அந்த துணியை எரிச்சு அதை வந்து கட்டணும். அப்போலாம் இந்த வசதியே கிடையாது, அப்புறம் இப்போலாம் ஃபோன் இருக்கு கூப்பிட்டுருவாங்க, எல்லாம் டாக்டர் வச்சுருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே கல் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க, இருந்தாலும் ட்ரெயினில் வரும் செம வலி, பார்த்தா கல் உள்ளே இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, திருப்பி இங்கே வந்து ஆப்ரேஷன் எடுத்தோம். அப்போ தான் சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் ஸ்டண்ட்டுக்கெலாம் போகாதீங்க அப்படின்னு, எங்கள் வீட்டிலலாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிட்டாங்க. சார் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இப்போலாம் இப்போது நாங்கள் ஒரு வேலை செய்கிறோன்னு சொல்லுவோம், ஒரு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனாவே அடுத்தபடி பைக் தொடர்றதுக்கே பயமாக இருக்கும், இத்தனை பிரச்சனைகள் வருது, இவ்வளோ தடைகளை தாண்டுறீங்க, என்றைக்குமே உங்களுக்கு தோன்றது இல்லையா சரி இதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்போமேன்ற மாதிரி?
நான் தான் சொன்னேன்ல அதை வந்து கஷ்டப்பட்டு செய்யலை, நான் இஷ்டப்பட்டு செய்கிறோம்ல, இஷ்டப்பட்டு செய்கிறனால எது இருந்தாலும் சரி, உயிர் போனால் கூட அதில் உயிர் போட்டோன்னு தான் நினைப்போம். அதுலேயும் ஒரு ஆமாம், ஏன்னா நான் சிங்கத்து கூட சண்டை போட்டிருக்கேன், பிளட் ஸ்டோனுங்கிற படம் சிங்கத்து கூட சண்டை போட்டிருக்கேன், அதெல்லாம் ஆமாம் அந்த படம் சண்டை போடும்போதெல்லாம் வந்து அந்த சிங்கம் இவ்வளோ பெரிய கண்ணாடி பார்த்துங்க, அந்த கண்ணாடி அசால்ட்டாக உடச்சி தப்பிச்சு போச்சு நைட்டு காட்டுக்குள்ளே. நாங்களாம் ரஜினி சார் கூட கத்திக்கிட்டுலாம் வச்சு உட்காந்துருக்கோம், ஏன்னா அவர் வந்து இந்த வலைலாம் வச்சுருக்கோம், அதனால் வந்தால் பிடிச்சிடணும்ன்ட்டு. அப்புறம் கண்டுபிடிச்ச மூணு நாள் கழிச்சு தான் அந்த காட்டுக்குள்ளே, அதே பெங்களூர் வேலை தான். அதுக்கப்புறமா அது கூட சண்டை போட்டோம், சண்டை போட. அதே மாதிரி வந்து எனக்கு இன்னும் மறக்க முடியாதுன்னா அர்ஜுன் சார் நடித்த படம் ஒன்று வந்து மலைப்பாம்பு கூட சண்டை போடணும், கல்யாணம் பண்ணி எனக்கு மூணாவது நாள் நினைக்கிறேன், சத்யா ஸ்டூடியோ தான் ஷூட்டிங்கு. ஷூட்டிங் போயிட்டு மலைப்பாம்பு என் மேலே சுற்றி விட்டாங்க, கேமரா ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, மலைப்பாம்பு நெருக்குது என்ன, அதுக்கு ஏதோ மயக்கம் வந்து கொடுத்துருக்கோம் ஒன்றா ஒன்றாது நாங்கள், அதெல்லாம் இல்லை நொறுக்குது, நொறுக்குனா எனக்கு தெரியுது இப்படி இருக்க எலும்பு இப்படி வருது, நல்லா தெரியுது சார் எலும்பு உடஞ்சிட போலுக்குன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா, நான் என்ன பண்ணேன் சம்மர் சால்ட் அடித்தேன் உடனே, அது முதுகு எலும்பு உடஞ்சி போச்சு, அதுக்கு உடஞ்சி போச்சு, ஓகே விட்டுருச்சு என்ன விட்டுனா தப்பிச்சு போயிட்டேன். ஸ்டண்ட்டு மேனங்களுக்கு பயம் வந்து அதை சண்டை பண்ணவே முடியாது, இப்போ யார் தான் அதை இப்போ பிடிக்கிறது, அதனால் நாங்கள் அது வந்து பயம்லாம் கிடையவே கிடையாது, முதல்ல சொன்னது தான் கஷ்டப்பட்டு நான் பண்ணவே இல்லை, இஷ்டப்பட்டு பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு படத்தில் கம்பு ஓனி சைட் கிக் அடித்தேன், என் பையன் தான் ஃபைட் மாஸ்டர், அப்பா வேணாம் அதெல்லாம் விழுந்துருவீங்க அப்படின்னா உடனே நான் பண்ணேன், அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட பயங்கர லைக்கு, இந்த வயசில் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன் சார், இஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார். இவ்வளோ சொல்கிறதால ஒரு கேள்வி, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, எண்ட் ஆஃப் த டே வரும்போது ஓகே டூப் கரெக்டாக பண்ணிட்டாரா ஹீரோவை கூப்பிடுங்கப்பான்னு சொல்லும்போது ஒரு கஷ்டமாக இருக்குமா சார்? இல்லை சார், அதில் கூட எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறது என்னமோ நீங்கள், ஆனால் அந்த கைத்தட்டுகள் பாராட்டுகள் எல்லாமே இன்னொருத்தர் கிடைக்கிற போதுன்ற போது வெளியே முகம் வெளியே தெரியாமல் போகணும் சார். இல்லை சார், அதை கூட நாங்கள் சந்தோஷமாக பட்டோம், உண்மையிலேயே வந்து எல்லாரும் அதை கேட்டாங்க. அதை எங்களை பொறுத்த வரைக்கும் சார், எங்களுக்கு ஸ்டண்டு நாங்கள் அவ்வளோ தான், அல்ல அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெருசாக கஷ்டமாலாம் தோணலை, இப்போ கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ நினைக்கிறாங்க, அப்போ எங்களுக்கு தெரியல சார், முகம் தெரியல அதெல்லாம் ஒரு கவலையாக அது அது இருந்துச்சு, முகம் தெரியலேன்னு ஒரு கவலை இருந்துச்சு, என்னடா நம்ம முகம் தெரியல இவ்வளோ தூரம் பண்ணுறோம், நம்மளை பக்கத்தில் இப்போ யாருக்கும் தெரியாது, ஆனால் அப்படி ஒரு கவலை இருந்துச்சு. இப்போ என்னெல்லாம் தெரியுதுன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கும், உங்களை மாதிரி பத்திரிகையாளரும் சேனல்காரங்களும் தான் என்னை பப்ளிசிட்டி வாக்கி விட்டீங்க, இல்லைன்னா என் மூஞ்சி தெரியாது, என் பேர் தெரியும், எங்கன்னா போனால் ஜாகுவார் தாங்கன்னா ஓ நீங்களா அப்படிமாங்க, ஆனால் பேர் இப்போ எல்லாம் எனக்கு சுத்தமாகவே என்ன தெரியுது. ஸோ அந்த கவலைலாம் எங்களுக்கு இருக்க தான் செஞ்சு, இருக்க தான் செய்யுது இப்போமோ. ஆனால் என்ன வந்து ராமநாதன் ஐயா வந்து ஒரு படத்துக்கு ஹீரோவை கேட்டாங்க, அந்த பாடி அந்த ஸ்டில்ஸு பார்த்துட்டு பார்த்தீங்களா ஸ்டில் பார்த்து, நான் நுண்ச்சாக வேறு சுகமாக சுற்றுனேன், ஒரு படம் ஹீரோ பண்ணியானார், சும்மா பேச்சுவாக்கள் நைட்டு சொல்கிறாரு, நான் சொன்னேன் சார் டயலாக்கு எஸ்பாசன்னு சொல்லவே வராது, வாய் குளரும், அப்போ வந்து எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த சண்டை எல்லாமே பயப்படும், இப்போ தான் எல்லாம் காணுங்க நடிக்க ஹீரோ வரைக்கும் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, முன்னாடி அப்படி பயம் இருக்கும், பயம் இருந்தவனே இல்லை சார் இல்லை சார் நான் எவ்வளோ சொன்னார், நீ பண்ணியா உன் உடம்பு உன்னோட கிக்ஸ்லாம் பார்த்தா உனக்கு வந்து அவ்வளோ ரசிகர் வரும், நீ ப்ரூஸ்ல விட பெரிய ஆளாக இருவா அப்படின்லாம் சொன்னார், இன்னமும் அந்த நேரத்தில் எனக்கு தோணலை நான் நடிக்கலை, ரொம்ப நான் சார் டெய்லி சொல்லுவார் நீ அந்த வருஷம் ஆனால் இப்போ ஒரு சின்ன வருத்தருக்கு ஒரு ஆள் பண்ணிருக்கலாம், பெரிய வருத்தம், பெரிய வருத்தம், சின்ன வருத்தம் இல்லை பெரிய வருத்தம் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டார்ல, ஆமாம் அவர் சொல்ல கண்டினியூ நீ தான் என் படத்துக்கிறோம் பண்ணியா அப்படிங்கிறாரு, நான் விட்டேன் வேணாம்னு விட்டேன் சார். நீங்கள் நிறைய உச்ச நட்சத்திரங்கள் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க எல்லாரும், ஸோ இப்போ தொண்ணூறுகளுக்கு அப்புறம் இப்போது எல்லாருமே தலையிலே தூக்கி வச்சு கொண்டாடுற விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நடிகர் ஸ்டண்ட்டுக்கு ஓகே இவர் நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் உண்மையாக இறங்கி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்க சார்? இளைய தளபதி விஜய், ஓகே ஸோ பகவதி படம் கூட நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க, அந்த ஆரம்ப காலமாக என்ன காதல் நிறைய படம் 13 படம் பண்ணவருக்கு, ஓகே ஏன் ஸ்டூடெண்ட் வேறு அவர், அவர் வந்து எப்படியே உட்காந்துருப்பார், அவர் அவர் மாதிரி சின்சியராக சினிமாவில் சிவாஜி கணேசனுக்கு அடுத்து அவர் தான் நான் பார்க்குறேன், ஓகே 5:00 மணி ஷூட்டிங்கன்னா 5:40 மேக்கப்போடு வந்து உட்காந்துருப்பார், யார் வராங்களோ இல்லையா அவர் உட்காந்துருப்பார். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அவர் நம்ம கவனிக்கலே நம்ம இங்கே கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆ மாஸ்டர் சார் ரெடியா ஓகே ரெடி மாஸ்டர் அப்படிம்பார், கம்போஸ் அதெல்லாம் வேணாம் அது பர்ஃபெக்டாக பண்ணுவார், ஓகே அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட மறக்க முடியாத அனுபவம் சார். இப்போ பகவதி படம் அந்த கிக்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, அந்த வரும் அந்த ஃப்ளையிங் கிக்லாம் பண்ணியிருப்பார் பகவதியில் நிறைய, அதில் மறக்க முடியாத நிகழ்ச்சினா சார் பகவதியில் ஒரு ஒரு ஃபைட்டு ட்ரெயினில் ஃபைட் பண்ணுவோம், ஆமாம் அதில் வந்து ஒரு சைட் கிக் ஒன்று பண்ணோம், நான் வந்து நிறைய கிக் வைப்பேன் கராட்டே, நான் பிளாக் பெல்ட் 5th பிளாக் பெல்ட்லாம் நிறைய கிக் வைப்பேன், அவரும் அதை லைக் பண்ணுவார், வண்டி ரன்னிங்கில் இருக்குது சைட் கிக்கு நான் கம்போஸ் பண்ணிட்டேன், இவர் உட்காந்து கீழே உட்காந்து பாரு ஓகே மாஸ்டர்ன்ட்டார், ஓகே நீ பண்ணியாச்சு, அவர் நல்லா பண்ணுவார் எல்லாமே, ரொம்ப இப்போ நேற்று கூட என்டர்டைன்மெண்ட் காதில் போட்டான், அப்போ தான் நினச்சேன் அடே எங்கள் அப்பா எவ்வளோ கிக்கே அவர் பண்ணிடுது, அப்போலாம் ரோப்பெலாம் கிடையாது, ஆமாம் ஆமாம் ரொம்ப இன்னும் அருமையாக பண்ணிக்காரு, நான் நினச்சி நானே ஆச்சரியப்பட்டேன், நேற்று என் பையன் தான் கூப்பிட்டு காட்டான் அப்பா என்டர்டைன்மெண்ட் காதில் போடுறான்ப்பா அப்படின்னு பார்த்தா அந்த ஃபைட்டில் அவ்வளோ கிக் பண்ணியிருக்காரு, ஸோ அந்த சைட் கிக்கு வந்து சொல்லிட்டேன் ஓகே அவர் பண்ணிடுவார் எனக்கு தெரியும், இப்போ நாங்களாம் போய் உட்காந்துட்டோம் அவர் வந்து வண்டி போகுது, அப்போ சொன்ன மாதிரி தான் டிரைவர் வேகமாக போகிறாரு, அவர் சைட் கிக் பண்ணும்போது 300 அடி பள்ளம் அவர் சைட் கிக் பண்ணுறாரு,
அப்படி விழுந்தனா கூட முன்னாடியே கிடந்துருவார். அது அப்படியே பார்க்கும் போது பயந்து அலறிட்டேன். டைரக்டர் வெங்கடேஷ் சார் அவரும் மாஸ்டர் அப்படிங்கிறாரு. யாரும் தப்பும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் விஜய் சார்கிட்ட கூட நாங்கள் சொல்லலை. சரி நீ ஓகே சார்ட் ஓகே வேணாரு ஓகே சார்னு உண்டாச்சு. ஆனால் எடிட்டிங்கில் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டார். என்ன மாஸ்டர் இப்படி ஷார்ட் எடுத்துருக்கேன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ பிருந்தா மாஸ்டர் அதில் டான்ஸ் மாஸ்டர் அவங்களும் சொன்னாங்க மாஸ்டர் பெரிய ரிஸ்க் மாஸ்டர் அப்படின்னாங்க. ஸோ அது இப்போ நான் அவங்ககிட்ட பேசும்போது நான் கூட சின்ன பயம் இருக்குது. என்னடா அது அப்படின்னு பயம் ஆயிருந்தா அந்த மாதிரி அவர் ரொம்ப ரிஸ்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவார். ரொம்ப நல்லா பண்ணுவார். ரொம்ப திறமைசாலி. அண்ட் இந்த நேர்காணலோட இறுதியாக இந்த விஷயம் கேட்கலாமா வரவான்னு தெரியல. பட் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. இப்போ ஜாகுவார் தங்கம் சாரோட ஃபிசிக் பார்க்கலாமா? என்ன பார்க்கணும்? உங்களோட அந்த அந்த ஒரு கனக்கச்சிதமான அந்த உடல் பார்த்துடலாமா? நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க வேணா நான் பண்ணிடுவோம் பார்த்துக்கலாம். என்ன ஓகே ரெடி பண்ணிடலாம் சார். புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1977 நான் வந்து சினிமா கூப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து சினிமாவில் ஃபைட் மாஸ்டராகவும் நடிகராகவும் ஸ்டண்டு மேனாகவும் நான் இப்போ போய் ஸ்டண்ட்மேன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு 1600 படம் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லோரும் இப்போ கேட்டீங்க நீங்கள் என்ன இப்போவும் தண்டால் இப்படி அடிக்கிறீங்களே நீ, நான் 200 வயசுலேயும் இப்படி தான் அடிப்பேன்னு சொன்னேன். அவங்க சிரித்தாங்க. நம்புகிறாங்களா நம்மளையே தெரியல சிரித்தாங்க. கேட்குற நேயர்களோட சிரிக்கலாம். நம்ம சித்தர்கள் 4000 வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க இருந்துக்கிட்டு இருக்காங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம அறிஞர்கள் பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா நீங்களும் என்ன போல் உடற்பயிற்சி பண்ணி நோய் நோடு இல்லாமல் ஆரோக்கியமாக இந்த வயசில் நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லாதீங்க வயசை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரச்சனையே கிடையாது. என்னை பார்த்து எல்லோரும் அப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் எனக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொன்னதுக்கு உங்கள்கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அப்பா மதிங்க. வாழ்க்கையில் அம்மா அப்பா மதித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் நீங்கள் உயரமான இடத்துக்கு போக முடியும். உங்களுக்கு நேயர்கள் சொல்லி நம்ம நேயர்கள் அனைவருக்கும் தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கம் தெரிவிக்கிறேன். வாழ்க தமிழ் வெல்க தமிழ் தமிழன் வென்றே தீர்வான். ஜெய்ஹிந்த். சாண்டி மாஸ்டர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது பயங்கர ஃபன்னான ஒரு மாஸ்டர். ஃபன்னுக்கு அங்கே வந்து குறைச்சலே இல்லை அப்படின்னா. பட் ஒர்க் வைஸ்ல எப்படி ஸ்பாட்ல சாண்டி வந்து அப்படி ஒன்று போயிடும். எதுவுமே சாண்டி நான் போனதுக்கு அப்புறம் இருங்க நான் அப்புறம் வந்து அவரோட ஹஸ்பண்ட் கூப்பிடுவேன் ப்ரோ இப்போ ஒரு லெஃப்ட்ல எல்லாம் ஒன்று பண்ணார்ல அப்படி ரைட்ல மாத்தி கொடுங்க.